வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஆவாரம் பூக்களின் பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூக்கள் கடவுள் நமக்கு இயற்கையில் கொடுத்த ஒரு அற்புதமான செடின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பூக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் அழகுக்கும் பயன்படுகிறது. ஃபஸ்ட்டு உடல் அழகுக்கு எப்படி பயன்படுத்தலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவாரம் பூக்களை அல்லது ஆவாரம் பூவின் பொடியை பசுந்தயிருடன் சேர்த்து அரைத்து முகத்தில் பூசி அரை மணி நேரம் கழித்து கழுவி வர முகம் தங்கம் போல் ஜொலிக்கும். உடலில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்கும் தன்மை இந்த பூக்களுக்கு உண்டு. அதனால் இந்த பூக்களை அல்லது இந்த பூவின் பொடியை குளியல் பொடியோடு சேர்த்து அரைத்து குளித்து வருவதால் உடலில் ஏற்படும் துர்நாற்றம் நீங்கி உடல் அழகு பெறும். இந்த ஆவாரம் பூக்களையும் கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து அரைத்து நம் பாரம்பரிய முறையில் கல்செக்கில் அரைத்து எடுத்த தேங்காய் எண்ணெயில் சோப்புகள் செய்து குளித்து வர வேர்வை துவாரங்களில் உள்ள அழுக்குகள் நீங்கி உடல் அழகு பெறும். இந்த ஆவாரம் பூக்களை உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். உடலில் காய்ச்சல் ஏற்படும் போது இந்த பூக்களை அல்லது இந்த பூக்களின் பொடியை கொதிக்க வைத்து குடித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து காய்ச்சல் குறையும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதாவது மூட்டுவலி, பாத எரிச்சல், சிறுநீரக எரிச்சல் உள்ளவர்கள் இந்த பூவை அல்லது இந்த பூக்களின் பொடியை கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு சேர்த்து தேநீராக பருகி வரலாம். நீர் வறட்சியினால் உடலில் ஏற்படும் சிறுநீரக தொந்தரவின் போது இந்த ஆவாரம் பூவின் பொடியை கொதிக்க வைத்து குடித்தால் வறட்சி நீங்கி புத்துணர்ச்சி பெறும். குடலில் நீண்ட நாட்களாக தேங்கியிருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும் தன்மையும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மையும் இந்த ஆவாரம் பூக்களுக்கு உண்டு. அதே போல கல்லீரல் நச்சுக்களை நீக்கி கல்லீரலை பலப்படுத்தும். மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுக்கும் ஆற்றலை கொண்டது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கினால் ஏற்படும் வயிற்று வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூக்களுக்கு உண்டு. அதனால் இந்த பூக்களை உணவில் கூட்டாக சேர்த்து கொள்ளலாம். அல்லது இந்த பூவின் பொடியை கொதிக்க வைத்து குடித்தால் அதிக இரத்தப்போக்கை சீர்படுத்தும், வலியை குறைக்கும், அதோடு கருப்பையை சுத்தப்படுத்தும். இந்த பூ ஒரு சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுத்தி கொள்ளலாம். உடலில் ஏற்படும் காயங்கள், சிரங்குகள், கொப்பளங்களில் இந்த பூவுடன் வேப்ப எண்ணெயை சேர்த்து அரைத்து தேய்த்து வைத்து குளித்தால் விரைவில் குணமாகும். இந்த ஆவாரம் பூக்களை அல்லது இந்த ஆவாரம் பூவின் பொடியை கொதிக்க வைத்து அருந்தி வருவதால் நரம்புகளில் ஏற்படும் தோய்வுகள், உடல் தசைகளில் ஏற்படும் தோய்வுகள் நீங்கி மேன்மை பெறும். ஆவாரம் பூவின் செடியில் எடுக்கப்படும் பட்டையை கொதிக்க வைத்து குடித்தால் உடல் வறட்சியினால் ஏற்படும் தாகம் வேட்கை தீரும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நாம் இந்த ஆவாரம் பூவின் பயன்களை பார்த்தோம். இந்த ஆவாரம் பூக்கள் அல்லது இந்த ஆவாரம் பூவினால் செய்யப்பட்ட சோப்புகள் உங்களுக்கு தேவைப்படும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ள கான்டாக்ட் நம்பர் மூலம் கால் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.